அது குடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்ட்ட அவங்க நேன்ட்ட சொல்லையே. இது வந்து கொடுக்கறது ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி. பொதுவாக தேர்தல் கமிஷனை யாரும் மதிக்கிறது கிடையாது. வாங்கிக்கலாங்க, ஏன்னா நம்ம கிட்ட சுட்டுனது தானேங்க. ஓட்டு போடாதவங்க ரேஷன் கார்டை கட் பண்றது நியாயம். கோவை தொகுதியில திரு அண்ணாமலை ஒரு ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் ஜெயிப்பேன்னு சொல்றாரு. பிராக்டிக்கலா எவ்வளவு பாசிபிள் அது? பிராக்டிக்கலா வரமாட்டாருன்ற. இப்போ அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா அவர் எந்த போராட்டத்துக்கு பங்கெடுத்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த போராட்டத்துக்கும் பங்கெடுத்தது கிடையாது. தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் வாகனங்களை சோதனையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல்வாதியோடைய வாகனங்களை சோதனையிடும் போது அது கம்ப்ளீட்டாக அது ஜென்யூனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சக்கி? நெவரெஸ்ட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். வர 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. மக்கள் எல்லாரும் காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்களா இல்லையா, இல்லை காசு கொடுக்குற வேட்பாளர்கள்கிட்ட அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க? 100% எல்லாருமே ஓட் பண்ணணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொன்னாலும் நிறைய பேர் ஓட் பண்ணுறதில்ல. அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட குவஸ்டியன்ஸ் இருக்குது. இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் மக்கள்கிட்டே தான் இருக்குது. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்குவீங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுத்தாருன்னா கொடுத்தா வாங்கி தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற அரசியலே வந்து பார்த்திங்கன்னா பணத்தால் தான் போகுது. ஆனால் பணம் வாங்கி தான் ஆகணும். கொடுக்குறாங்கன்னா அது ஏன் நம்பிவிட்டு வரி பணம் தானே? ஓட்டு காசு கொடுத்தா எல்லோரும் வாங்குறது தான். ஆ, நம்ம இல்லாமல் இப்போ 10 ரூபா டீ குடிக்கிற கூட காசு இல்லாமல் இந்த நேரத்தில் இப்போ வந்து கொடுத்தா கூட நான் வாங்க தான் செய்வேன். கண்டிப்பாக போட மாட்டேன். நம்ம ஓட்டுன்றது வந்து விற்கிறது கிடையாது, அது நம்மளோட உரிமை. காசுக்காக ஓட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு. தாராளமாக வாங்குவோம். தாராளமாக எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குவோம். நாங்கள் வாங்கினதே கிடையாது. வாங்க மாட்டோம். அதான் காசு வாங்க மாட்டோம். வாங்க மாட்டோம். கண்டிப்பாக போட மாட்டேன். காசுங்கிறது அவங்க கொடுக்குறது நம்ம காசு தாங்க கொடுக்குறாங்க. நம்ம கிட்டேன்னு சுருட்டின காசை நமக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாங்கிட்டு நமக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம். கண்டிப்பாக மாட்டோம் பிரதர். அது என்னோட ரைட்ஸை விற்கிற மாதிரி ஆகிடும்ல. அதெல்லாம் இது வரைக்கும் பழக்கம் இல்லையா? 2010 ஓட்டு போடுறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி காசு வாங்கி யாருக்கும் போட்டது கிடையாது. நாங்கள் யாருக்கும் அந்த மாதிரி போட்டதே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு ஓட்டு வந்த நாள்லேருந்து நாங்கள் யாருக்கிட்டே 5 பைசா கை நீட்டி வாங்கினது கிடையாது. அவங்க கொடுத்தாலும் நாங்கள் வாணாண்டுருவோம். எங்களுக்கு வாணா சார், நாங்கள் எங்களுக்கு எது எங்களுக்கு விருப்பமாகுதோ அதை நாங்கள் போட்டுவோம். காசு வாங்க மாட்டேன். வேட்பாளர்கள் யாராவது காசு கொடுத்து என்ன பண்ணுவீங்க? கொடுத்து அவங்களே சேர்ந்து கொடுக்குறேன். திருப்பி கொடுத்துருவீங்களா? காசு வாங்க மாட்டோம். வேட்பாளர்கிட்டே காசு வாங்கவும் மாட்டோம். வாங்க மாட்டோம். பொதுவாக வாங்கினா அது விலை பண்ணது மாதிரி காசுலாம் வாங்க மாட்டோம். வேட்பாளர்கள் யாரும் காசு கொடுத்தா நான் வாங்கவும் மாட்டோம். யாரும் கொடுத்தாலும் இல்லை. இப்போ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து பணம் வாங்க வேண்டாம் மாதிரி நிறையா அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் பணம் வாங்குறது வந்து எப்படி? அப்படி இருந்தால் அவங்க கொடுக்காம இருக்க போகிறாங்க. கொடுக்க தானே போகிறாங்க. அது கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்ட்ட அவங்க என்கிட்ட சொல்லையே, என்கிட்ட ஆக மொத்தம் எனக்கு கொடுத்தா வாங்க மாட்டேன் சொல்லுவேன். நாங்கள் என்னுடைய கொள்கைகளை நான் போட்டுக்கோங்க. ஓட்டு யாரு காசு கொடுத்தாலும் வாங்கணும் கிடையாது, வாங்கவும் மாட்டேன். ஆர்த்தி தட்டெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா வேட்பாளர்கள் வாக்கு கேட்க வரும்போது, ஒவ்வொரு தட்டுலையுமே 500 போடுறது 1000 போடுறது, இது ஒரு வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. அது தேர்தல் ஆணையத்துலேருந்து தவறுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தவறு தான். தப்பு தான் அது. அது வந்து பொது இடத்துல வந்து கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஆர்த்தி எடுக்கிறோன்னா அது வந்து நம்ம மறுபடியும் அது கொடுக்கறது தான். இது வந்து கொடுக்கறது ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி. போடக்கூடாதுங்கிறாங்களா? போடக்கூடாதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. அது போடணுன்னாலும் போடணும். போட்டால் நல்லா இருக்கும், போடலைனாலும் நல்லா இருக்குங்கிறதுக்காக. பொதுவாக தேர்தல் கமிஷனை யாரும் மதிக்கிறது கிடையாது. எல்லாருமே காசு கொடுக்குறாங்க, எல்லாம் போகிறாங்க. அது தேர்தல் கமிஷனுக்கு தெரியுது. தெரிஞ்சிருந்தும் அதை கண்டுக்காமல் இருக்குது. அவங்கள உடனடியாக அரெஸ்ட் பண்ணி வந்தாங்கன்னா அடுத்து கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அது அவங்க விருப்பம். போடுறது அவங்க விருப்பம் தானே. அது வந்து தவறு. தவறு தான். தவறு. ஓட்டுக்கு போகும்போது அது தவறு தான். இல்லை, இது எல்லாமே ப்ரீ பிளான் தான் நான் நினைக்கிறேன். பட் அது இதெல்லாம் தவிர்க்கணும். மக்கள் கையில் தான் இருக்கு எல்லாமே கண்டிப்பாக. ஏன்னா இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில வேட்பாளர்கள்லாம் ஏரியாக்குள்ளே வரும்போது இப்போ தான் நீங்கள் வரீங்க, 5 வருஷம் கழிச்சு வரீங்கன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. இப்போது இந்த ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதே காசு கொடுக்கும்போதும் இருக்கணும். கொடுக்கும்போதும் நீங்கள் இது என்கிட்ட இப்போ கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்கிட்ட எவ்வளோ எடுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி எழுத தான் இதெல்லாம் கண்டிப்பாக ஒழியும். அது தவறு தான் ஐயா. ஆனால் பாமருங்க காசு கொடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்க? வாங்க தான் செய்வாங்க. அது இருக்கிறவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க குஸ்டேஜ் பார்ப்பாங்க. பாமருங்க என்ன பண்ணுவாங்க? அது ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும். தப்பு தான் அது. போடக்கூடாது. அவங்க வந்து இப்போ அவங்க வர்றாங்கன்னா அது பெரும்பாலும் அவங்க எடுத்து ஆகணும். அந்த ஆர்த்தி அவங்க இது காசை வாங்கினுந்தான் அவங்களுக்கு நான் ஆர்த்தி எடுப்பேன் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. அது தப்பு. அவங்க காசு போடுறது தப்பு. அதே ஒரு லஞ்சம் மாரி தானே காசு போடுறாங்க. ஆர்த்தி எடுக்கும்போது காசு போடுறாங்க இல்லையா? பிரச்சாரம் தப்பா? சரியா தவறா? அது தவறு. தவறு.
போடக்கூடாதுங்கிறீங்க? அது தப்பு தான், அதுவும் ஓட்டு வாங்குற மாதிரி தான், காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குறாங்க. அது வந்து அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க, அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க, ஆளாத்தி எடுக்கிறதால அதை வாங்குறாங்க. அதுக்கு அதுக்கு நான் சம்மந்தமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் காசு வாங்குறீங்க, ஆனால் நீங்கள் எந்த வேட்பாளர்கிட்ட காசு வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது, இதுவரை என்ன பொறுத்தவரையும் கிடையாது. வாங்கிக்கலாங்க, ஏன்னா நம்மகிட்ட சுட்டுனது தானேங்க. இப்போ திருட்டு போய் நம்மகிட்ட திருட்டு போகிறான், அவன் எந்த வேஷம் போட்டு நம்மகிட்ட திருப்பி கொடுத்தா நம்ம வாங்கி தான் செய்யணும். நம்ம வாங்கிட்டு நமக்கு யார்கிட்ட பிடிச்சிருக்கோம் நம்ம ஓட்டு போடணும். ஏன்னா இப்போ அவன் நம்மகிட்ட சத்தியங்கிட்டே வாங்கினாலுமே அவன் வாங்கின சத்தியத்தை ஒன்றும் பின்பற்ற போகிறது கிடையாது, நம்ம ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் மட்டும் ஏங்க காசு வாங்கிட்டா ஐயோ பாவம் இவனுக்கு காசு வாங்கிட்டோமேன்றதுக்காக ஓட்டு போடணுமா? கிடையாது, நம்ம யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஓட்டு போடலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க விருப்பம், ஓட்டு போகிறது அவங்க விருப்பம். நிறைய பேர் வந்து வாக்கு செலுத்தாமல் இருக்காங்க இல்லையா எலெக்ஷன் அப்போ, அப்போ அவங்களெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணும்? அது பெரிய தப்பு அவங்க செய்கிறது. விருப்பப்படுறவங்களுக்கு போடலாம், அதனால் நான் போக மாட்டேன் போட மாட்டேன்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெசாமல் கட் பண்ணிடலாம். அவங்க ரேஷன் கார்டெல்லாம் கட் பண்ணிடலாம். ஓட்டு போடாதவங்க ரேஷன் கார்டை கட் பண்ணுறது நியாயம், கண்டிப்பாக பண்ணணும். யாருக்காரு அவங்களுக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு போடல, பட் கண்டிப்பாக போட்டாகணும். அவங்களுக்கு எதனா ஒரு கஷ்டம் சொல்லிடுவாங்க, எங்களால் ரொம்ப தொழில் இருக்கிறோம், நாங்கள் எங்கேயும் வர முடியல, எங்கள் ஓட்டு எங்களுக்கு போயிடுச்சு, நாங்கள் போட முடியலனாக்கா அது அவ்வளோதான். ஓட்டு போடணுங்க, ஓட்டு போடணும். எப்படின்னா இப்போது படித்து முடித்த உடனே உங்கள் பசங்களெல்லாம் எப்படி 100% காலேஜில் போய் சேர்க்கணும், காலேஜில் போய் சேர்த்தாதான்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை வீட்டில் வெட்டியாக இருந்தால் ஒரு பையன் எப்படி அவனுடைய வாழ்க்கை கெட்டு போகும், இளமை கெட்டு போகும் நினைக்கிறீங்களோ, அதுபோல் தான் நாட்டோடைய இளமையும் நாட்டோடைய வளமும் வந்து பாதுகாக்கப்படணும். அப்படின்னா உங்கள் சார்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும். உட்காந்த இடத்துலையே பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலை ஓட்டு போடுறது, அந்த ஓட்டு போடுறதையாவது உருப்படியாக பண்ணணுங்க. இப்போ 100% வாக்களிக்கணும்னு தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறாங்க, ஆனால் மக்கள் வாக்களிக்கிறதுக்கு முன் வர்றது இல்லையே, அதை பற்றி நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய தொழில் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை கஷ்டமாக இருக்கலாம், ஒரு காரணம் இருக்கும். ஓட்டு போடணும், ஓட்டு போட்டால் எல்லாருமே நல்லவங்களை தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பாக அதுக்கும் வேட்பாளரும் ஒரு காரணமாக சொல்லணும் போது, ஏன்னா சில பேருக்கு என்னென்னா நிற்கிற வேட்பாளர் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டுன்ற ஒரு மனப்பான்மை வந்துடுது அவங்களுக்கு. அதனால் நோட்டாக இருக்கிறதும் சரியப்படுத்தணும், இல்லைனாலும் இருக்கிற 4 வேட்பாளரில் யார் நம்மளுக்கு கரெக்டாக இருப்பானு மக்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கா நான் கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும். அது கோவை தொகுதியில் திரு அண்ணாமலை 1 ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் ஜெயிப்பேன்னு சொல்கிறாரு, ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பாசிபிள் அது? ப்ராக்டிக்கலாக வரமாட்டாருன்ற, சுத்தமாக வரமாட்டார். காசு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், காசு கொடுத்தாலும் வரமாட்டார். ஏன்னா இது திராவிட மண், இங்கே வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் கதை சொன்னாலும் சரி, இங்கே வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே வந்து சகோதரர்கள் தான். இங்கே வந்து பிளவுபடுத்தவோ அந்த மாதிரி என்ன வச்சுக்கிட்டு யார் வந்தாலும் இங்கே செல்ஃபே எடுக்காது, இது உண்மை. இப்போ நான் 1 ரூபா கூட நான் காசு கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் தொகுதியில் நான் ஜெயிப்பேன் யாராவது வேட்பாளர் சொன்னால் அது பாசிபிளா? அது இருக்குங்க, அது ஆளுங்க இருக்கிறாங்க, அது காசு இல்லைனாலும் கரெக்டாக நடைமுறைக்கு வருது. அவங்க தேய்க்கிறனா கஷ்டம்தான், யாராவது விருப்பப்பட்டு ஒருத்தவங்க கொடுத்து கொஞ்சம் செவிச்சா தான் முடியும், இல்லைன்னா முடியாது, ஜெயிக்க முடியாது. முடியாது முடியாது, அவங்க இப்படி குத்து தான் ஜெயிக்கணும். ஆனால் அது மனசாட்சி இருக்கிறவங்க அவர் தான் வரணும், இவங்க தான் வந்தால் ஆட்சி நல்லா இருக்கும், இவங்க வந்தால் தான் ஆட்சியில் நல்லா நடக்கும், நம்மளுக்கு எது உதவி பண்ணுறாங்களோ அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க ஜெயிப்பாங்க. அது கடவுள் விட்ட வழி, கடவுள் கையில் இருக்குது, அவங்க ஜெயிக்கிறதோ ஜெயிக்காததோ. கொடுக்காம யாரும் ஜெயிக்க முடியாது, கொடுத்தா தான் ஜெயிப்பாங்க எல்லாருமே. ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், கஷ்டம். மக்கள் காசு வாங்க ரெடியாக தான் இருக்காங்கங்கிறீங்க. கண்டிப்பாக காசு கொடுக்காம ஒரு வேட்பாளர்னால தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும் பிரதர், கண்டிப்பாக முடியும். மக்கள் காசு வாங்குறாங்க ஒரு வேட்பாளர்கிட்ட, அதே வேட்பாளருக்கு தான் ஓட் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுவும் கிடையாது, இல்லை அப்படியும் கிடையாது. ஆனால் அது கொடுக்குறவங்களுக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன், இருந்தாலும் சரி ஓகே, நம்மளால நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் இருக்குது. காசு கொடுக்காமல் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு வேணுங்க. இப்போ அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா அவர் எந்த போராட்டத்துக்கு பங்கெடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த போராட்டத்துக்கும் பங்கெடுத்தது கிடையாது. வெறும் அவங்க கூட்டின ப்ரெஸ் மீட்டை, இப்போ ஒரு 10 பேர் காசு கொடுத்து அந்த கூட்டின ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அவர் எழுதி கொடுத்த கேள்விக்கே பதில் சொல்லுவார் தவிர்த்து, புதுசாக யாராவது பிரச்சனைன்னு வந்தாலோ இல்லைன்னு வந்து மக்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தாரு அவர் போய் நின்றுருக்காருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகனங்களை சோதனையிட ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியல்வாதியோடைய வாகனங்களை சோதனையிடும் போது அது கம்ப்ளீட்டாக அது ஜென்யூனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, இல்லை அது நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், சில இதெல்லாம் அது இல்லை இல்லைன்ற மாதிரி தெரியுது. இல்லை பிரதர், இது ஆரம்பத்துலேருந்தே நோட் பண்ணோம்னா இது ஏதோ பார்ஷாலிட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சில பார்ட்டிஸோட சின்னத்தை பறிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறதா இருக்கட்டும், ஏன்னா தேர்தல் பரப்புரை கொடுக்காம அவங்க கட்சி வேலையே பார்க்குற மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப பேட் ஆகிட்டே போகுது வர வர, ரொம்ப எங்கே போகுதுன்னு எங்கள் பயமாக இருக்குது. எங்களை பேர் யூத்ஸுக்கெலாம் ஃப்யூச்சர் நினச்சா உண்மையிலே பயமாக தான் இருக்குது. இப்போது மக்கள் வந்து வாக்களிக்க வராங்க 19ஆம் தேதி, அவங்ககிட்ட எதாவது சொல்லணும்னு சொல்லுங்களேன். அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்ல முடியும், எனக்கு போடுறீங்க எனக்கு போடுங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நிற்கிறீங்களா தொகுதியில்? அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு பிடிங்க உங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு போடுங்க, நல்லவங்களுக்கு போடுங்க, அவ்வளோதான். அவங்ககிட்ட என்ன காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க, உங்களோட உரிமையை நிலைநாட்டுங்க,
யார் பேச்சும் கேட்காதுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. பரவாயில்ல, நான் சொல்றது அப்படியே அழகாக ஒப்பிக்கிறாரு. ஸோ மக்கள் வாக்களிக்க போறாங்க, வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறத சொல்லிக்கலாம். தாகமாக வாக்களிங்க, தாகமாக ஜெயிக்க வைங்க, இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். மக்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டோம், சில பேர் ஓட்டுக்கு காசு வாங்குவேன்னு சொல்றாங்க, சில பேர் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க, சில பேர் காசு யார் கொடுத்தாலும் வாங்கிப்பேன், எனக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு ஓட்டு போட்டுருவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குவீங்களா மாட்டிங்களா? இல்லை வேட்பாளர்கள் யாராச்சும் உங்ககிட்ட காசு கொடுத்தா நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆஃப் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் கார்த்திக்.